லைக் ஒர்க் எல்லாம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதே வரைக்கும் பக்கத்துலேயே நீங்கள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து லைக் அவங்க ஒன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா திருப்பி நம்ம கூப்பிட்டா அவங்க வர்றதுக்கு ஒரு 2 days ஆகலாம், 3 days ஆகலாம். அது வரைக்கும் வந்து லைக் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதேமாதிரி பண்ணும் போதே நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது இல்லையா. ஸோ வந்து ஸ்க்ரூ முதல் கொண்டு அவர் எல்லாமே வந்து கரெக்டாக மாட்டிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டுருக்காரு பக்கத்துலேருந்து. ஸோ வந்து அதுதான் நல்லது கூட, ஏன்னா நாங்கள் நிறைய ஒர்க்குக்கு வந்து பக்கத்தில் இல்லை, நாங்கள் கொஞ்சம் வெளியூர் ஒர்க் போனோம், அதேங்காட்டி மேக்கப்லாம் கொஞ்சம் போனங்காட்டி லைக் இந்த ஸ்டூடியோ ஒர்க் எங்களால் பார்க்க முடியல. அதேங்காட்டிக்கு வந்து இதுக்கு மேலே வந்து லைக் நம்ம வெளியே நம்ம போக வேண்டாம், கொஞ்சம் நம்மளோட ஒர்க் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒர்க் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு ஏசி மாட்டுறாங்க, லைக் நாளைக்கு தான் வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்ன எனக்கு தெரில, இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு ஏசி ஒர்க் முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் வந்து கார்பெண்டர் ஒர்க்குக்கு நம்ம வந்து லைக் இன்டீரியர் ஒர்க் நம்ம போய் மெட்டீரியல் ஆர்டர் கொடுக்கணும். ஆர்டர் கொடுத்தா நாளைக்கு மார்னிங் வந்து இறக்குவாங்க, 4ஆம் தேதியிலிருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. பண்ணாங்கன்னா எத்தனை நாள் பண்ணுவாங்கன்னு தெரியல, சொல்லியிருக்காங்க 10 to 15 days முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க போய் பார்க்கலாம்.